சாய்ஸ் உலகம் ஆரோக்கிறது ஸோ காலை வணக்கம் ஆக்சுவலாக காலை வணக்கத்தில் பார்த்தீங்கன்னா யோசனை செஞ்சு யோசனை செஞ்சு எப்பா தலை கிருன்னு இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம இது வரைக்கும் ஒரு ஒன் இயர் எடுத்துக்கலாம் டூ இயர் எடுத்துக்கலாம் டூ இயர் எடுத்துக்கிடுவோம் ரெண்டு வருஷமாக ஒரு டிஎன்பிசி படிக்கிறா இருக்கட்டும் அல்லது எது வேணாலும் இருக்கட்டும் இந்த ரெண்டு வருஷத்தில் நம்ம யோசனை பண்ணுற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் பெரிய ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கோம் அந்த பிரச்சனைக்காக நம்ம ரெண்டு நேரம் மூணு மணி நேரம் நம்ம மைண்டை போட்டு ரொம்ப யோசிச்சிருப்போம் ஏன்னா நம்ம மைண்டு அவ்வளோ பெரிய மைண்டுங்க நம்ம மைண்டு சரியான மைண்டு எப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் யோசிப்போம் குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சின்ன சண்டை தான் அந்த சண்டையை நினச்சி நைட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் யோசிச்சிருப்போம் புரியுது உங்களுக்கு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு வந்திருப்போம் நல்ல விஷயம் செய்யும் நம்ம போய் செஞ்சுட்டு அவங்க போயிடுவாங்க ஓகே ரொம்ப சந்தோஷம்னு போயிடுவாங்க அதை செஞ்சதை நினச்சி ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் நினச்சி நினச்சி சந்தோஷப்படுவோம் அது ஒரு வகையான கேட்டகரி ஸோ யோசனை தான் நம்ம அதிகமாக செய்வோம் அதாவது செயல் அப்படிங்கிறது ஒரு நேரம் யோசனை அப்படிங்கிறது ரெண்டு நேரம் ஆனால் எந்த விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க முன்னோர்கள் அதுக்காக யோசிச்சுக்கிட்டே அதை செய்யாமல் இருந்தால் எப்படி இருக்கும் யோசனையே அதிகமாக இருந்தால் நம்ம டிஎன்பிஎஸ் படிக்கிறவங்க எல்லாருமே அதிகமாக யோசிக்கிறீங்க அதிகமாக இப்போ பழைய புக்காக நியூ புக்காங்கிற யோசனையே பயங்கரமாக இருக்கும் அதுக்கப்புறம் எந்த புத்தகத்தில் எந்த பாடம் படிக்கணுங்கிறது யோசனையே பயங்கரமாக இருக்கும் அதனால தான் நான் பிடிஎஃப் கொடுத்தேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்திங்கன்னா என்னென்னு தெரில நான் பிடிஎஃப் ஒன்று கொடுத்துருக்கேன் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் இன்னும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இப்போ அன்னைக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கேன் ரைட் அப்போ யோசனை தான் நம்ம நிறையா பண்ணுறோம் மேக்ஸு பார்ப்போமா வேணாமா ஏற்கனிதமா எண்ணியலா ஐயோ வா அப்படி இப்படி அந்த யோசனை தான் நம்ம நிறையா பண்ணுறோம் செயலுக்கு நம்ம வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம் ரைட்டாங்க ஆனால் யோசிக்கிற நேரத்தை கொஞ்சம் குறைங்க செயல்பாடுக்கு வரும்போது யோசிக்கிற நேரம் குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக நல்லா புரிஞ்சுக்காங்க அதுக்கப்புறம் உங்கள் யோசனையே மாறிடுங்க அடுத்து அப்பாயின்மெண்ட் எப்படி வாங்கலாம் எப்படி வேலையில் போய் உட்கார போகிறோம் கட் ஆஃப் நம்ம நிர்ணயிக்க போகிறோங்கிற யோசனையில் வந்துடுவீங்க ஆனால் நீங்கள் செயல் இல்லாமல் வெறும் யோசனை மட்டும் இருக்கும்போது உங்கள் யோசனை எப்படி இருமா சரி இந்த மாதம் இதை படிச்சிடலாம் அடுத்த மாதம் இதை படிச்சிடலாம் அதுக்கு அடுத்த மாதம் இதை படிச்சிடலாம் யோசனைலாம் நல்லா தான் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு திடீர் அறிவிப்பு வரும் இந்த மாதிரி அந்த மாதிரி உடனே இந்த யோசனையை விட்டு அந்த யோசனைக்கு போயிடுவான் அப்புறம் அந்த யோசனை வந்தோன்னே இன்னொரு அறிவிப்பு வரும் அதை விட்டுட்டு திரும்ப இதுக்கு வந்துடுவான் யோசித்து யோசித்து இந்த தலை என்ன தான் செய்யும் பாவம் அதுவே கிரன் ஆகிருக்கிற மாதிரி ஆனால் அதிக யோசனை வேணால் ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு பாருங்கள் அது தப்போ ரைட்டோ இப்போ சயின்ஸ் கெமிஸ்ட்ரி கஷ்டம் கஷ்டம்னு யோசிக்கிற விட கொஞ்சோண்டு படித்து பார்ப்போம் ஏ ஒரு இருபது சதவீதம் புரியாமல் போயிடும் வெறும் இருபது சதவீதம் அப்போ அதை வந்து யோசனை பண்ணாமல் படித்து பார்ப்போம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட யோசிக்கலாம் ஓஹோ இது தான் இருக்கா அப்படின்னு ஸோ அதனால் வந்து யோசனை நேரத்தை குறைங்க செயல்பாடுக்கு அதிகப்படுத்துங்க செயல் அதிகமானாலே ஆட்டோமேட்டிக்காக யோசனை குறைஞ்சிரும் கவலையும் குறைஞ்சிரும் எல்லாமே கிளியர் ஆகிரும் உங்களுக்கு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ இன்றைக்கான ஹெல்த் டிப்ஸ் என்னென்னா சில பேர் சில பேர் யோசிக்கலாம் என்ன ஒரு இது சொல்லிவிட்டு கடைசியில் ஹெல்த் டிப்ஸுங்கிற பேரில் சொல்லிகிட்டு இருக்காரு நான் ரெண்டு விஷயத்தில் தெளிவாக இருப்பேன் கல்வி உடல் இந்த ரெண்டுமே தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன் கல்வி அதை தாண்டி உடல் உடல் நலம் இது ரொம்ப ஹெல்த்லேயாக இருக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது லைஃப் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நான் ஃபாலோ பண்ணாட்டி கூட நான் இன்னொருத்தருக்கு சொல்லுவேன் புரியுது அவங்களை சொல்கிறது மூலமாக நான் கரெக்ட் நானும் கரெக்டாக இருப்பேன் நீங்களும் கரெக்டாக இருப்பீங்க அப்படி அப்படிப்பில் இன்றைக்கான ஹெல்த் டிப்ஸ் என்ன ஃப்ரைட் ரைஸ் நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கி ஒரு நாள் கடையில் போய் நின்றுருந்தேன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது அந்த ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா சிக்கனை வந்து ஏற்கனவே வறுத்து வச்சுருப்பாங்க சிக்கனை வந்து போட்டு அந்த எண்ணெயில் வந்து மொதல் வறுத்து சிக்கனை எடுத்து தனியாக வச்சுருவாங்க அந்த சிக்கனை தான் பீஸ் பீஸாக வெட்டி ஃப்ரைட் ரைஸ்க்குள்ளே போடுவாங்க ஆனால் அந்த சிக்கன் வறுத்த எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா அந்த எண்ணெய் எடுத்து தான் ஃப்ரைட் ரைஸுக்கு அந்த இப்படி இப்படி இந்த இப்படி அந்த பாத்திரத்தை போய் டப்பு 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 இப்படி தூக்கி தூக்கி அடிப்பாங்க பாருங்க அப்போ அந்த எண்ணெயை தான் ஊற்றுவாங்க நான் கூட நல்ல எண்ணெயை ஒரு நல்ல ஒரு ஓரளவுக்கு நல்ல எண்ணெயை தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா கட்டாத உங்களுக்கு முப்பது ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய என்னென்னா முப்பது ரூபாய்க்கு ஒரு ரெண்டு ஆள் திங்கிற சோறு சோறு மாதிரி ரெண்டு ஆள் திங்கிறதுக்கு தர்றாங்களே நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு எப்படி அது கட்டுதுங்கிற மாதிரி பார்த்தா அந்த சிக்கன் வறுத்த எண்ணெயை எடுத்து அந்த இதில் ஊற்றி அப்படி அப்படியே டக்கு டப்பு டப்பு டப்புன்னு கிண்டி அப்படியே டக்கு டப்புனு பார்சல் கொடுத்துறாங்க அதையும் நம்ம கண்ணுமின்ன நின்று பார்த்துட்டுதே இருக்கோம் பார்த்துட்டு அதையும் வாங்கிட்டு தான் வரோம் சாப்பிடும்போது அதை மறந்துடுறோம் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கா அதனால் சாப்பிடும்போது அதை மறந்துடுறோம் இதனால் எதாவது பிரச்சனைகள் எதாவது வருமா சார் நான் டாக்டருக்கு படிக்கலை ஆனால் ஒரு மைண்டுக்கு சொல்லிச்சு என்ன சொல்லுச்சுன்னா சிக்கனை வறுத்துட்டு நல்லா பண்ணுங்க சிக்கனை வறுத்துட்டு அந்த எண்ணெயை எடுத்து அந்த இதில் ஊற்றும்போது அந்த எண்ணெய் ஒரு வேலை அந்த ஒரு எண்ணெய் அதிகமான எல்லா எண்ணெயும் தீந்துராது அந்த எண்ணெய் திரும்ப அடுத்த நாளுக்கு பயன்படுத்தியிருந்தாங்கன்னா நமக்கு தெரியாமல் இருந்தால் நான் பார்த்து எந்த எண்ணெயையும் கீழே ஊற்றி பார்த்து இல்லை அந்த எண்ணெயைக்கான அடுத்த எண்ணெய் அப்போ ஏதாவது மிஸ்டேக் ஆகிப்பா அதனால் ஃப்ரைட் ரைஸ் என்ன கூட கடையில் சாப்பிடாத இருந்தால் கூட வேணான்னு சொல்லலை எப்பயாவது மந்த்லி ஒன் டைம் வச்சுக்காங்க இல்லை வருஷத்துலேயே ஒரு நாள் வச்சுக்காங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க சோறு முட்டை முட்டூன்னு சிக்கனை வெட்டி போட்டு வீட்டில் கூட நல்லா கிண்டி ரைட்டாங்க அவங்க ஸ்டைலுக்கு வராட்டி கூட ஓரளவுக்கு நம்மளாக கிண்டி கூட வீட்டில் குழந்தைகளுக்கோ சாப்பிடுங்க நீங்கள் பெரியவங்க சாப்பிடுனா சாப்பிடுங்க கடையில் போய் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி கடையில் வாங்கி கொடுக்காதீங்க ரைட்டாங்க மற்றபடி ஃப்ரைட் ரைஸே வேணான்னு சொல்ல வரலங்க கொஞ்சம் நல்லதுக்கு சொல்கிறேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் கடையில் போய் நின்று பாருங்கள் தெரியும் அதர்வைஸ் வேறு எந்த குறையும் இல்லை ரைட்டாங்க ஸோ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் தேங்க்யூ